நடிகர் விஜய் ஆண்டனி நடிச்சு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் பிச்சைக்காரன். இந்த வெற்றிக்கு அப்புறம் இவர் இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல நடிச்சு பினிஷ் பண்ணி இருக்காரு. பிச்சைக்காரன் பார்ட் டூ படத்தோட சேட்டலைட் ரைட்ஸ் விஜய் டிவியும் டிஜிட்டல் ரைட்ஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரும் வாங்கி இருக்காங்க. டைரக்டர் ஷோர் சந்திரசேகர் டி ரமேஷ் டைரக்ஷன்ல நடிகர் அர்ஜுன் தாஸ் அங்கிகா நடிச்சு பினிஷ் பண்ணி இருக்கும் புட்ட பொம்மா படம் ஜனவரி 26 வேர்ல்டு வைட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக உள்ளது. ஆக்டர் சிரஞ்சீவி அண்ட் ஆக்ட்ரஸ் ஸ்ருதிஹாசன் நடிச்சு பினிஷ் பண்ணி இருக்கும் வால்டர் வீரய்யா படத்தோட செகண்ட் சிங்கிள் சாங் ஆன ஸ்ரீதேவி சிரஞ்சீவி பாடல் நாளைக்கு வெளியாக இருக்கு. இந்த படம் ஜனவரி 13 திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்குன்னு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நடிகை வரலட்சுமி நடிப்புல இயக்குனர் அமுதவாணன் அவர்கள் எழுதி இயக்கும் V3 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நேற்று வெளியாகி இருக்கு. இந்த படத்தை டீம் ஏ வெஞ்சர்ஸ் கம்பெனி பிரசன்ட் பண்றாங்க. டைரக்டர் ஆதிர் ராஜன் ரைட் அண்ட் டைரக்ஷன்ல நடிகர்கள் ஆடுகளம் நரேன் சரண்யா மாளவிகா மேனன் இவங்கெல்லாம் நடிச்ச அருவா சண்டை இந்த படம் டிசம்பர் 30 திரையரங்குகள்ல வெளியாக இருக்கு. அருவா சண்டை படத்துக்கு வைரமுத்து அவர்கள் பாடல்கள் எழுதியிருக்காரு. தரண்குமார் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணி உள்ளாரு. டிசம்பர் 16 வெளியான அவதார் தி வே ஆஃப் வாட்டர் படம் டே ஒன் இந்தியாவில் $7.5 million அண்ட் டே ஒன் சைனாவில் $24 million ஆஃப்டர் டே ஒன் நார்த் அமெரிக்காவில் $55 million மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. செகண்ட் டே இன்டர்நேஷனல் லெவலில் $50 million டோட்டலாக இப்போ வரைக்கும் $136.5 million மேலே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை அடிச்சிருக்கு. நடிகர் நிகில் சித்தார்த் மற்றும் நடிகை அனுபமா பரமேஸ்வர் நடிச்ச 18 Pages படத்தோட ட்ரைலர் நேத்து வெளியாகி இருக்கு. இந்த படம் டிசம்பர் 23 திரையரங்குகள்ல வெளியாக உள்ளது. தளபதி விஜய் நடிச்ச வாரிசு படத்தோட தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் பட்டியல வெளியிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி கன்னியாகுமரி இடங்கள்ல ஸ்ரீ சாய் கம்பெனிஸும், மதுரையில ஃபைவ் ஸ்டார் பிலிம்ஸும், திருச்சி தஞ்சாவூர்ல ராது இன்ஃபோர்டெயின்மெண்ட் கம்பெனியும், சேலம்ல செந்தில் அவர்களும், சென்னை செங்கல்பட் கோவை வடக்கு மற்றும் தெற்கு ஆற்காடு இடங்கள்ல ரெட் ஜெயின்ஸ் மூவிஸும் வாரிசு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க.